எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்புமனை பரிசீலனைக்காக வந்தோம். எங்க மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை அவர்களோட வேட்பு மனுவில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க, குறைபாடுகள். அவரோட படிவம் வந்து 26 வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க, அது முதல் தவறு. அந்த படிவம் 26 பக்கம் பார்ட்டி ஏ வரிசை எண் 5, பார்ட்டி பி பக்கம் 30, இதுல முதல் தவறுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்தில் அவருக்கு எங்க வாக்கு இருக்கு, அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு குறிப்பிடாம மொத்தமா 20 கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதுல பதிவு பண்ணிருக்காங்க, அது இரண்டாவது தப்புங்க. இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையேட்டு புத்தகம் கொடுத்திருக்காங்க, அந்த புத்தகத்தின் பக்கம் 54, 55 இந்த முறைப்படி அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க, நிராகரிக்கப்படணும். நாங்க எல்லாரும் சொல்றோம், இது ஆதாரப்பூர்வமா நாங்க காமிக்கிறோம், வழக்கறிஞர்கள் நாங்க எல்லாரும் உள்ள சொல்றோம். ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடல, சில படிவம் பூர்த்தி பண்ணல அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க. ஆனா வந்து இவரோட படிவத்துல இவ்வளவு பெரிய பிழை இருக்கு. நாம் தமிழர் கட்சியும் இங்க வழக்கறிஞர் மற்ற சுயேட்சை கட்சி எல்லாருமே அதை எதிர்த்து சொல்றோம் நாங்க. ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதிலேயே வாங்கிக்கலைங்க. அதிமுக வந்து எந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்கல, அவங்க அமைதியா தான் இருக்காங்க. இது என்னங்க ஜனநாயகம்? தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒண்ணுதானுங்க, எல்லா வேட்பாளரும் ஒண்ணுதான், அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும். இதே நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தா நீங்க எங்களை அதை செய்ய விட்டுருப்பீங்களா, எங்களை நிராகரிச்சிருப்பீங்கள? இப்ப யாரு வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். நாங்க அத்தனை பேர் குரல் கொடுக்கறோம், ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இந்த விதிகள் வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான். இதுல பிஜேபி ஒரு விதி, அதிமுக ஒரு விதி, திமுக ஒரு விதி, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விதி அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து கண்டிப்பா இந்த வேட்புமனு வந்து தேர்தல் அதிகாரி வந்து நிராகரிக்கணும். நாங்க வந்து இதுக்காக கடிதம் எழுதி தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம், கண்டிப்பா அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவை வந்து நிராகரிக்கணும். இதுல ஏகப்பட்ட பிழை இருக்குங்க, அதை நாங்க ஆதாரப்பூர்வமா சொல்லி இருக்கோம். ஆனா வந்து அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேட்ச்மேட் அப்படிங்கறனால ஏத்துக்க மாட்டேங்கிறாலும் என்னவோ அப்படிங்க. ஆளும் கட்சியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாங்களா? எல்லா கட்சிகளுக்கும் உரிமை பொதுதானங்க, விதிமுறைங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அது எப்படிங்க எல்லாம் ஒரு வேட்பாளருக்கு ஒரு விதி, இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு விதிங்கிறது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? இது என்ன ஜனநாயகம் இருக்கு சொல்லுங்க? நீங்க எல்லாம் கேளுங்க, வேட்புமனு உங்களுக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க, நாங்க சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு வேட்புமனு போட்டிருக்காரு, அதுல ஒன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இன்னொன்னு இருக்கு. இதே மாதிரி நீலகிரியிலயும் அதே தான் பண்ணிருக்காங்க. முறைப்படி எப்படி பண்ணணுமோ அந்த வேட்புமனு அந்த மாதிரி தாக்கல் செய்யல. இதை நாங்க ஆதாரப்பூர்வமா அங்க குரல் எழுப்பணும், ஆனா காவல்துறை அதிகாரி எங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுல ஏகப்பட்ட பிழை இருக்கு, இதை விதிக்குழுக்கு உட்பட்டே கிடையாது, எல்லாமே விதிக்கு எதிராக தான் இருக்கு. அதுங்காட்டி அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனு வந்து கண்டிப்பா நிராகரிக்கணுங்க.